ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் தேஜு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆஃப்டர் லாங் டைம் மீட் பண்ணுறோம். சாரி காய்ஸ், கொஞ்சம் நாளாக வீடியோ போட முடியல, பிகாஸ் அம்மாவுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. எனக்கு எக்ஸாம்ஸ், ஸ்டடீஸ், ஆன்லைன் கிளாஸ்ன்னு போனாலேயும் போட முடியல. இப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சிருக்கு. அதனால தான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கிராஃப்ட் ஒர்க்கை தான் இன்றைக்கி ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம ஈஸியாக செய்யக்கூடியதான், வீட்டில் இருக்க ஒரு திங்ஸை வச்சு செய்யக்கூடியதான். இதை வந்து நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை ரிலேட்டிவ்ஸ்க்கோ இல்லை பிரதர்ஸ்க்கோ சிஸ்டர்ஸ்க்கோ பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணலாம், இல்லை ஒரு ஸ்பெஷல் பர்சனுக்கு கிஃப்ட் பண்ணாலும் கிஃப்ட் பண்ணலாம். இப்போ இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைன்னு மட்டும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு க்ளூகம், அதோட கன், அடுத்தது நம்ம கோழி குண்டு இருக்குல்ல அதை எடுத்துருக்கோம். நீங்கள் இது இல்லைன்னா ஸ்டோன்ஸு இல்லை ஃபிஷ் டேங்கில் போகிற அந்த ஸ்டோன்ஸ்லாம் இருக்கணும், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கோழி குண்டு கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் டால், கீச்செயினில் உள்ள டாலோ இல்லை செப்பரேட்டாக இருக்கும்ல அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டால்னால் கீச்செயினில் உள்ள டால் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த பேப்பர் இருக்குல்ல, பேப்பரில் கட் பண்ணி வச்சுக்கலாம், கலர் பேப்பர், சார்ட்டில் இந்த மாதிரி எல்லாச்சும் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கார்போர்ட் அட்டையில் வந்து சர்க்கிள் ஷேப்பில் 8.5 சென்டிமீட்டரில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, சர்க்கிள் ஷேப்பில். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கேப், மேலே அந்த மூடுறதுக்காண்டி ஒரு கேப் எடுத்துக்கோங்க, கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி. இது வந்து நம்ம ஐஸ்கிரீம்லாம் இருக்கும்ல அந்த பாக்ஸு, இதில் வந்து நம்ம மேலே உள்ள கேப் மட்டும்தான் தேவை, அந்த மூடி மட்டும்தான் நம்மளுக்கு வேணும். அதுக்கப்புறம் இந்த லேஸ், நம்ம டிசைன் வச்ச லேஸோ இல்லை நம்ம ட்ரெஸ்ஸில் உள்ள லேஸோ ஏதோ ஒரு லேஸை நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு நான் இது எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சிசர், அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரண்ட் பேப்பர். நான் வந்து டிரான்ஸ்பரண்ட் பேப்பர் வச்சு செய்கிறதுனால தான் நல்லாயிருக்கும். நான் டிரான்ஸ்பரண்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிரான்ஸ்பரண்ட் பேப்பரை மட்டும் எடுத்துக்கோங்க, அதை எடுத்துகிட்டு சர்க்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. மடக்கி கரண்ட்டு கம்மோ இல்லை செலோடேப்போ வச்சோ நீங்கள் ஒட்டிக்கோங்க. என்கிட்ட கலர் கம் இருக்கனால தான் நான் அப்படியே ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஒட்டிக்கோங்க. இது ரொம்ப ஹைட்டாக லாங்காக இருக்கனால நான் அதை வந்து ஹாஃபாக கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஹாஃபாக கட் பண்ணி செலோடேப் போட்டு ஒட்டியிருக்கேன். அது உங்களுக்கு ரெஃபரன்ஸ் காண்டி தான் அந்த இது செஞ்சு காமிச்சேன். இங்கே பாருங்கள், செலோடேப் போட்டு தான் நான் அதை ஒட்டியிருக்கேன். அடுத்தது நம்ம வெட்டி வச்சுருக்க சர்க்கிள் ஷேப்பில் வச்சுருக்க அந்த கார்போர்டு எடுத்துக்கலாம், அதை வச்சு கீழே அட்டாச் பண்ணிக்கோங்க. இதை வந்து அதை கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் ஒட்ட முடியும். அதோட கரெக்டாகவே இருந்துச்சுன்னா உங்களால் ஒட்ட முடியாது. இப்போ கரண்ட்டு கம்மை வச்சு நம்ம அதை சுற்றியும் ஒட்டிக்கலாம். இங்கே பாருங்க, கரெக்டாக அந்த ஃப்ளெக்சிபிள் இப்போ ஒட்டிக்கலாம். கரெக்டாக வச்சு ஒட்டிடுங்க. நீங்கள் கலரோ இல்லை ஒயிட் கலரோ எதை வச்சு வேணால் ஒட்டிக்கலாம். நான் கலர் க்ளூகம் இருக்கனால நான் கலரில் ஒட்டிருக்கேன். உங்கள் விஷ் தான், நீங்கள் ஒயிட்லேயோ இல்லை கலர்லேயோ ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சுற்றியும் ஒட்டிக்கோங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டியாச்சு. கரெக்டாக சுற்றி நல்லா அது நல்லா ஸ்டாண்டாக நிற்கிற மாதிரி ஒட்டியாச்சு. இப்போ அடுத்தது அந்த மேலே உள்ள கேப் பார்த்திங்களா, அது கரெக்டாக ஃபிட் ஆகுது பாருங்கள். லூஸாகவும் இல்லாமல் டைட்டாகவும் இல்லாமல் கரெக்டாக அதில் வந்து ஃபிட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட கேப் இல்லைன்னா கீழே அந்த கார்போர்டு வச்சுருக்கோம்ல அதே மாதிரியே மேலே ஒட்டிக்கலாம். நான் ஏன் கேப் யூஸ் பண்ணியிருக்கேன்னா நம்ம அப்பப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம்ல, அதனால் நான் மேலே கேப் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வந்து கேப் இல்லைன்னா நீங்கள் கார்போர்டே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்து அந்த கீழே லேஸ் சொன்னேல அதை வந்து நம்ம ஒட்டிடலாம். சுற்றியும் கரண்ட்டு கம்மை போட்டு நான் வந்து ஒட்டிடுறேன். இந்த மாதிரி கரெக்டாக சுற்றி ஒட்டிடுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கரெக்டாக ஒட்டிட்டேன். கரெக்டாக இருக்கணும் அது கீழே. இப்போ அந்த கேப்பில் வந்து நமக்கு அந்த எடுத்து வச்சுருக்க கோழி குண்டை ஒன்று ஒன்றா சுற்றி சுற்றி ஒட்டி வச்சுக்கலாம். கரண்ட்டு கம்மை வச்சு தான் ஒட்டுறேன், ஏன்னா அதுதான் நிற்கும். இந்த மாதிரி சுற்றியும் ஒட்டிக்கலாம், ஃபுல்லாக அப்படியே ஒட்டிடுங்க.
நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இது இல்லைன்னா நீங்கள் உங்கள் விஷ் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டோன்ஸ் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒட்டியாச்சு. இப்போ பாருங்கள், நான் கரண்ட்டுக்கு மோச்சு தான் எல்லாத்தையும் ஒட்டிட்டேன். இங்கே பாருங்கள், இப்படி தான் எல்லாத்தையும் ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் டால்கிட்ட போகலாம். டாலை எடுத்துக்கோங்க. நான் அந்த கேப் சொல்லியிருந்தேன்ல, அதை எடுத்துக்கோங்க. இந்த கேப் எதுக்கு சொல்லியிருந்தேன்னா, இந்த டாலை வந்து நிற்க வைக்க முடியாது. அதனால தான் நான் அந்த கேப்பில், அந்த டால் கால் இருக்குல்ல, அந்த கேப்பில் வச்சு சென்டரில் ஒட்டிடலாம். ஒட்டினா அதோடய ட்ரெஸ் அதே பஃபியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதே மாதிரி நிற்கும்ல. அதனால் கரண்ட்டு கம்மை போட்டு அதை அப்படியே ஒட்டிடலாம். கரெக்டாக சென்டரில் ஒட்டிக்கோங்க. இப்போ ஒட்டிட்டோம்ல, அந்த அந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா அப்படியே பஃபியாக இருக்க மாதிரி இருக்குது. அவ்வளோதான். இப்போ அடுத்தது அந்த பாக்ஸ்க்குள்ளே போயிடலாம். நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன், அதாவது பேப்பர் இல்லை கலர் பேப்பர் சார்ட்லேயோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலே போதும். அதை வந்து இந்த மாதிரி மேலாக்கில் போட்டுங்க, ரொம்ப ப்ரெஸ் பண்ணி வச்சிடாதீங்க, ஏன்னா அது உள்ளே இருக்கிறதே அதுக்கப்புறம் தெரியாது. இந்த மாதிரி மேலாக்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம ஒட்டி வச்சுருக்க டாலை சென்டரில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு இல்லாமலே இருக்கும், அது தெரியாது. இப்போ மேலே மூடிடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஒரு ஈஸியான ஒரு கிராஃப்ட் ஒர்க், வீட்லேயே நம்ம செய்யக்கூடியது. இதை ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ இல்லை யார்கிட்டயோ தரலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே கா, தேங்க்யூ காய்ஸ், ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வேறு ஏதாச்சும் கிராஃப்ட் ஒர்க் போட்டேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.